ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதி ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நான் இன்னொரு ஒரு குழம்பு வகையை சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு குழம்பு. நிறைய பேருக்கு வந்து ஞாபகம், குழந்தைங்கள்லாம் மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரியவங்களும் வைக்கிற இடத்துல ஏதாவது வைக்கிறது மறந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ ஒரு குழம்பு வகையை செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். அதுதான் இங்கே பாருங்கள், அந்த குழம்பு வந்து என்ன குழம்புனா வல்லாரை குழம்பு, வல்லாரை பொடி. இதுதான் பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது, அதே சமயத்தில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வல்லாரை பொடி, இந்த வல்லாரை பொடி. வல்லாரை கீரை வந்து கிடைக்காது, ஜஸ்ட் பொடி கிடைக்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், 1 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு மஞ்சள், இது கடுகு. அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், இது வெந்தயம், இது வந்து தனியா பொடி, இது வந்து மிளகு பொடி, இது ஜீரா பொடி. இது எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா செக்கில் ஆடின கடலை எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா நமக்கு கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஊற்றிக்கோங்க, நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது ஒரு ரொம்ப காரக்குழம்பு மாதிரி வரும். இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் பெரியவங்களுக்கு சாப்பிடும் போதும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம். சுடாயிட்டுருக்கு, இப்போ பாருங்கள், கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் எண்ணெய் காயட்டும், கூடவே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுருங்க. வெந்தயத்தை வந்து ஒரு சிலர் பொடி பண்ணி போடுவாங்க, அது அது வந்து முழுசாக நமக்கு சக்தி கிடைக்காது. அதுக்கு அப்படியே போட்டுருங்க வெந்தயத்தை. எப்பயுமே ஒரு காரக்குழம்புல வெந்தயம் போடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டும் கிடைக்கும், அது கூலிங்கும் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி நல்லா போடுங்க. இது வந்து இந்த க்யூமின் இருக்குது, க்யூமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், அதே சமயத்தில் வந்து டேஸ்டியும் கொடுக்கும். அதனால தான் வந்து இந்தியா ஃபுட்டுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறது. அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், இந்த சின்ன வெங்காயத்தை நான் போடுறேன். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நம்ம நல்லா இருக்கணும், அழகாக வந்துட்டுருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு, வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பவரும் கிடைக்கும். இப்போது தக்காளி, தக்காளியை வதக்கி போகும்போது இன்னும் நல்லா கிரேவினஸ் கிடைக்கும். நல்லா வதங்குது, நல்லா தான் வதக்கணும். தக்காளி வெங்காயப்பழம், வெங்காயப்பழம் வாசனை நல்லா வருது. ஆயில் நல்லா வருது, ஆயில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது செக் எண்ணெய்ன்றதால நல்லா கான்சன்ட்ரேட் பவர் தான் கொடுக்க மாட்டோம், ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாது. அதனால் நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணும்
தனியாவை தனியாக வறுத்து நாமளே பொடி செஞ்சால் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது மிளகு பொடி ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கு அடுத்தது ஜீரகப்பொடி ஒரு 2 டீஸ்பூன். இது போட்டுட்டு ஒரு கலப்பு விடுங்க. மிளகு மிளகாய் தூள் நல்லா குழம்பு மிளகாய் தூளே போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 இல்லை ஒரு 3 ஸ்பூனு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல்லுப்பில் நிறைய அயோடின் இருக்குது. இந்த சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்க்கணும். பச்சை பூண்டு சேர்க்கக்கூடாது. ஓகே நல்லா வறுத்து பாருங்க. இதெல்லாம் வதங்கின பிறகு இங்கே வச்சுருக்க முக்கியமான இன்கிரீடியன்ஸான வல்லாரை பொடி இது ஒரு 3 ஸ்பூனை கொடுத்து விடணும். போட்டு நல்லா கிளறிடுங்க. வல்லாரை வாசனை ரொம்ப அழகாக வருது. இது கான்சன்ட்ரேட் பவர் மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்க விளம்பரவங்க கூட இந்த குழந்தை சாப்பிட்லாம். இது சாப்பிட்டுட்டா ஒரு 2-3 நாளைக்கு கூட கேடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு காலையில் இருந்து சூடு பண்ணால் போதும். பாருங்க இந்த சமயத்தில் புளிங்க பாருங்க. ஒரு கோழி குண்ட அளவு புளி இருக்கு. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் கொண்டு ஊற்றலாம். இது பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. வாசனை நல்லா இருக்கு. நல்லா கொதிச்சுட்ருக்கு. பாருங்க இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். நீங்கள் தேவை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு டைம் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வெளியே வைக்கும் போதே கெடாமலே இருக்கும். காரக்குழம்புன்றதால ஃப்ரிட்ஜில் வச்சா திருப்பில் வைக்கக்கூடாது அரைக்க சொல்லுவாங்க. பாருங்க இவ்வளோ அழகாக கொதிச்சிருதுன்னு பாருங்க. நல்லா அவ்வளோ அழகாக வாசனை வந்து பாருங்க. நல்லா எப்படி இது கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, எப்பயுமே காரக்குழம்புல லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றும்போது அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். அழகாக மேலே உங்களுக்கு தெரியுதா எண்ணெய் எவ்வளோ அழகாக எல்லாம் சேர்த்து வருது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்துடணும். எடுத்து பாருங்கள் பூண்டு எல்லாம் பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுங்க. நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம சர்வ் பண்ணிரலாம் ஸ்டவ் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம் ஆரோக்கியமான வல்லாரைக் குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மேலும் இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோ போடுறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்